Hi friends, welcome to Nagas Media. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பர் விளாக் தான் பார்க்க போறோம். இப்போ நான் ஒரு வீடியோ உங்கள்கிட்ட நான் காட்டிப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா காரணியா அபி தம்பி எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. டைம் இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து 6:00 தான் ஆகுது. இப்போ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அபி வந்து ஒரு முன்னாடியெல்லாம் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து தான் எழுந்திருப்பா. இப்போ வந்து தம்பி வந்து நைட்டெல்லாம் தூங்க விட மாட்டேங்கிறான். அவன் வந்து அடிக்கடி ஃபீல் பண்ணுறது கிளம்புறதுனால கொஞ்சம் டிலே ஆகிடுது அப்படியே கிளம்புறதுக்கு. ஸோ இன்னைக்கு காலையில எழுந்திரிச்சு அபி இப்போ எழுந்திரிச்சு அவர் தேவையான செய்வா, சத்து முக காய்ச்சுவா, அது பண்ணுவோம் இது பண்ணுவான். அபிக்கு ரொம்ப நாள் ஆசை என்னன்னாக்க என் கையால் வந்து அவளுக்கு வந்து காஃபி போட்டு கொடுக்கணுன்ட்டு. அவள் யூஸ்வலாக வந்து இந்த வெயிட் லாஸ் ஏதாவது போகிறதுனால காஃபி எல்லாத்தையும் கொஞ்சம் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கா. இன்னைக்கு நான் காஃபி போட போகிறேன். அது எப்படின்னு தெரியல, அது இன்ஸ்டன்ட் காஃபி தூளா இல்லை வந்து ஃபில்டர் காஃபி தூளா தெரியல. காஃபி போட்டு அப்புறம் பாப்பாவுக்கு தேவையான சத்து மாவு விஷயங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அபி போய் கிளப்புவோம். சர்ப்ரைஸாக இருக்குல்ல, என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். ஓகே சரி, நம்ம காஃபி போட்டு கொடுக்கலாம். பார்த்தாக்க வீட்டில் வந்து காஃபி பவுடர் பார்த்திங்கன்னா இது வந்து ஃபில்டர் காஃபி, இன்ஸ்டன்ட் காஃபி தூள் கிடையாது. எனக்கு இன்ஸ்டன்ட் காஃபியும் ஒழுங்காக போட வராது, ஃபில்டர் காஃபி சுத்தமாக வராது எனக்கு. அது கண்டிப்பாக ஃபெயிலியரில் தான் போய் முடியும். அதனால் இன்றைக்கி வந்து மசாலா பால் போட்டு கொடுத்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னாக்க பட்டை ஒரு கொஞ்சோண்டு பட்டை, ஒரு 2 கிராம்பு, ஒரு 5 மிளகு, 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன், கொஞ்சோண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் தட்டி அதில் போட்டு ஃபஸ்ட்டு நம்ம காய்ச்சுவோம். இஞ்சி இப்போ வேண்டாம், இந்த மசாலா ஐட்டங்களை தட்டி அதில் போட்டு காய்ச்சிட்டு இஞ்சி வந்து நம்ம இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 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 10 செகண்ட் முன்னாடி போட்டு கொஞ்சம் நல்லா கலக்கி காய்ச்சிட்டு எடுத்து ஃபில்டர் பண்ணிவிட்டு அதில் வந்து பாதாம் பிஸ்தா பொடியை ஆட் பண்ணுவோம். இது வந்து நாட்டு சர்க்கரை கலந்து கொடுக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுற வேலையை ஃபஸ்ட்டு இதெல்லாம் நான் இந்த மசாலா ஐட்டங்கள் எல்லாத்தையும் வந்து தட்டி இது பண்ணிக்கிறேன், பவுடர் ஆக்கிக்கிறேன். ஓகே, நான் அதெல்லாம் வந்து தட்டி பவுடர் ஆக்கிட்டேன், போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டு அதை மிக்ஸ் பண்ணி விடுவோம். இது கொதியட்டும், கொதிஞ்ச அப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பால் நல்லா பொங்கிருச்சு. இப்போ இது கூட வந்து நான் வந்து தட்டி வச்சுருக்க இஞ்சியும் கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் ஆட் பண்ண போகிறேன். ஓகே, இஞ்சி மஞ்சத்தூள் இது ஒரு கொதி விட்டுறலாம் நம்ம, அப்போ தான் அந்த இஞ்சியில் இருக்க சாறு எல்லாத்துல இறங்கும். நீங்கள் வீட்டில் சுக்கு இருந்துச்சுன்னா சுக்கு போட்டுக்குங்க, ரொம்ப நல்லது. ஓகே, இது நல்லா கொதிஞ்சிருச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணி இதை வடிகட்டி அதில் வந்து நாட்டு சர்க்கரை கலப்போம். வாங்க. ஓகே, இப்போ மசாலா பால் ரெடி. இதை வந்து வடிகட்டிக்கலாம். இது வந்து குழந்தைங்களும் சாப்பிடலாது. காரணியா குட்டி எழுந்திரிச்சுன்னா காரணியா குட்டி தனியாக பண்ணி கொடுத்துரு. காரணியா வந்து இப்போ எழுந்திரிக்க மாட்டா, கொஞ்சம் டைம் எடுக்கும். நாட்டு சர்க்கரை இது கூட பாதாம் பிஸ்தா முந்திரி கலந்து ஒரு பொடி இருக்குது, அது போட்டுக்கிறேன். அபி முழிச்சிட்டான்னு நினைக்கிறேன். தம்பி கத்துற சவுண்டு கேட்குது, அனையமாக ஃபீட் பண்ணிட்டு இருப்பா. நான் என்ன ஸ்டேட்டஸ்ன்னு பார்த்துட்டு வந்து இதை எடுத்துக்கொண்டு அவள்கிட்ட கொடுப்போம். ஓகேவா? அபி எழுந்திரிச்சு உட்காந்துருக்கா, தூங்கி எழுந்துச்சிட்டா. நான் கொண்டு பால் அவள்கிட்ட கொடுக்குறேன். பல்லு விளக்கில் தான் அவள் எப்படி பல்லு விளக்கிட்டு தான் குடிப்பா. அவள் வாங்கி என்ன எது பண்ணுறான்னு பார்க்கலாம். ஓகேவா? டன் 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 டன். ஹலோ, நீ வர்ற எங்க பாப்பாங்க? காஃபியா? காஃபியில் என்னன்னு செக் பண்ணி பாரு. அடியே, சுக்குமல்லி காஃபியா? மசாலா பால். எப்படி மசாலா அரைச்ச? ஆனா இந்த பல்ல தேய்க்கல. சரி, போய் பல்ல எங்க பாப்பாங்க? பாப்பா பாத்ரூம் போய். சரி, நீ பல்ல தேய்ச்சிட்டு குடி, குடிச்சிட்டு எப்படின்னு சொல்லு. ஓகேவா? இருந்தாலும் கூடா கொடுத்தோம்னா ஆசையா இருக்கா மச்சான். சரி, சும்மா லைட்டா டேஸ்ட் பண்ணி பாரு. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்கலாம் இருக்கலாம்னு இருக்க முடிய மாட்டேங்குது. சும்மா லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லி எப்படி இருக்குங்க. அப்புறம் வந்து பல்லு விளக்கிட்டு வந்து குடி. பல்லு விளக்கம் பார்த்தா டேஸ்ட் தெரியுமா? குடி குடி, முக்காசி பேர் இப்படித்தான குடிச்சிட்டு இருக்காங்க. நான் ஒரு காலத்தில் குடிச்சிருந்தா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் விட்டுட்டேன். ஆறுடி இது, நீ குடி. ஆறுடி இது. நான் மசாலா நட்ஸ் பணம் இருக்கண்டா? ஆமாம், சூப்பராக இருக்கா? நாட்டு சக்கரை பணம் இருக்கணும் போல. நல்லா இருக்குல்ல? ஏலக்காய் இந்த நான் ஒரு மசாலா அரைச்சி வச்சுனா அதுக்கு போட்டியாரி? இல்லை, நான் அரைச்சி போட்டேன். அப்படியா? ஆமாம். டெய்லி இது போடுவது? ஆ, டெய்லி போடுவாங்க. இது நான் எப்பயாவது ஒரு நாள் செஞ்சுட்டு நல்ல பேர் எடுத்து போயிடுறேன். எப்பயாவது ஒரு வாட்டி செஞ்சுட்டு மகிக்கு நல்ல பேர். டெய்லி நான் செஞ்சு திட்டு வாங்குறேன். சரி, நீ பல்ல விளக்கிட்டு வந்து குடி. ஓகேவா? Bye.
ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் தான் எனக்கு. ஸோ வந்து ரொம்ப பண்ண முடியாட்டியும் ஏதோ ஓரளவு முடிஞ்ச மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். உடம்புக்கெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணுற போது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் எனக்கு வந்து இப்போ என்னென்னா தம்பியும் பாப்புக்குட்டியும் வச்சுட்டு எக்ஸசைஸ் பண்ண முடியல. ஏன்னா நைட்டு தூங்குறதுக்கு படுத்தவொடனே பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 முறை நான் எழுந்திருக்கிறேன் தம்பிக்காக. சம்டைம்ஸ் சும்மா சின்னுங்கிறது கூட நம்மளுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும்ல குட்டி தம்பின்றதுனால. ஸோ அதுக்கெல்லாம் எழுந்திருக்கிறதுனால காலையில் எழுந்திரிச்சு ஒரு அளவு தான் எக்ஸசைஸ் பண்ண முடியுது. இருந்தாலும் செய்யாமையே நான் விட்டுட்டேன் அப்படின்னா சோம்பேறித்தனம் வந்துடும் கண்டிப்பாக, எனக்கெல்லாம் வந்துடும். அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுறேன். அதே மாதிரி குக்கிங் பண்ணும்போது அப்படி இப்படி பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு 25 ஸ்குவாட்டு இந்த மாதிரி பண்ணுறது. அதே மாதிரி பிளாங்கெல்லாம் ஃபஸ்ட்டு பண்ணும்போது எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு தம்பி பிறந்து ஃபஸ்ட்டு பண்ணும்போது. இப்போ வந்து ஈஸியாக இருக்குது பண்ணுறதுக்கு, ஆனால் டைம் இல்லை. ஏன்னா நம்மளுக்கு எல்லா வேலையும் சேர்ந்துக்குச்சு பாருங்களேன் மொத்தமாக. அதனால் வந்து எனக்கு இப்போ செய்கிறதுக்கு டைம் இல்லை. இருந்தாலும் எனக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கி செய்கிறது, அடுத்து நம்மளுடைய வெயிட் லாஸ் சேலஞ்சுக்காக வீடியோஸ்க்காக ஒர்க் அவுட் பண்ணுறது இப்படியே போயிட்டுருக்குது. பட் தம்பிக்கு வந்து ஒரு 7 மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுட்டு கொடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கெல்லாம் டைம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்குது. இப்போ என்னுடைய சூப்பரான அந்த நீராகாரம் சரிப்பா செய்ய போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 4 லிட்டர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். ஆல்ரெடி சொல்லிட்டேன், நான் பார்த்தீங்கன்னா டெய்லி இதெல்லாம் குடிச்சிட்ருக்கேன். தண்ணி குடிக்கவே பிடிக்காது எனக்கு அப்படின்னு சொல்கிறவங்க கூட இதை சூப்பராக குடிச்சு முடிச்சிடலாம். 5 லிட்டர் 10 லிட்டர் கூட விட்டாலும் பிடிக்கும் போல அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ ரெடி பண்ணி வச்சுட்டு, ஏன்னா இப்போ நாள் முழுக்க வேலையாயிடுச்சுங்களா, நம்மளோட நாகாஸ் வேர்ல்டு சேனலுக்கும் வீடியோ பண்ணணும், நாகாஸ் மீடியாவுக்கு 2 வீடியோ பண்ணணும். ஸோ ஒரு நாளைக்கு 3 வீடியோ பண்ணுறதுனால சாப்பிட்றது டைம் இல்லைன்னா கூட இது எனர்ஜியாக இருக்குது. இப்போ சின்ன வெங்காயம் பச்சை மிளகாயும் கலந்துட்டேன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். உப்பு போட்டனா? போட்டனா? நான் வந்து பச்சை மிளகாய் கொஞ்சம் தூக்கலாக போடுவேன், அப்போ தான் பிடிக்கும் போது ஒரு ஃப்ரெஷ்னஸ் வர மாதிரி இருக்கு எனக்கு. இப்போ இதில் வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். நிறைய சிஸ்டர் வந்து இது குடித்தா வெயிட் ஏறும்க்கா அப்படி சொன்னீங்க, பட் வெயிட்லாம் போடாது. நான் இப்போ கண்டினியூவாக இது குடிச்சிட்டு தானே இருக்கேன், உடம்புக்கு ரிலாக்ஸாக சூப்பராக இருக்குது. தூக்கிட்டோம்னா முடிஞ்சது, இப்போ நல்லா கலக்கி விட்டுடலாம். ஸோ காலையில் எழுந்த உடனே இன்னைக்கு மசாலா பால் கிடச்ச மாதிரி டெய்லி கிடச்ச மாதிரி இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, நம்மால் டெய்லியெலாம் போட மாட்டோம் இருக்கு. என்ன ஏமாத்து இப்போ சீக்கிரட் ஆஃப் மை எனர்ஜி ரெடி. செம்ம டேஸ்ட். இப்போ அடுத்து வந்து இந்த காய்கறிகளை எடுத்து வைக்கிறதுக்கு பேக் தைக்க போகிறேன். ஏன்னா மக்கி கடைக்கு போயிட்டு வந்த உடனே அதை எடுத்து வைக்கணும். ஸோ அந்த பேக் தைச்சிடலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதை ஃபுல்லாக உளுந்து. ஆனால் இந்த உளுந்து என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப நாளாக நம்ம கிரைண்டர் வாங்கலன்னு சொன்னால அதுக்கு முன்னாடி. ஸோ அப்பத்துலேருந்து இருக்கிறதுனால லைட்டாக பூச்சி வச்ச மாதிரி இருக்குது. இதை பாருங்கள் இப்படி ஒன்று ஒன்றா கூடு விழுந்தாப்புல இருக்குது இதோ. ஸோ இதையும் பார்லி அரிசி இனிமேல் வந்து யூஸ் பண்ணலான் இருக்கேன். அதை வந்து வேக வச்சு அந்த கஞ்சியை குடித்தா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் இது ரெண்டையும் போட்டு எங்கள் ஆளுகிட்ட கொடுத்து மாடியில் வெயிலில் வைக்க சொல்ல போகிறேன். இதை வந்து அது பார்லி அரிசி வெயிட்டை இறக்குறதுக்கும் இதில் உளுந்தோட வெயிட்டை ஏற்றுறதுக்கும் ரெண்டும் செய்ய போகிறேன். சும்மா மகிக்கு உளுந்த உடனே ரொம்ப பிடிக்கும், அதனால இதை காய வைக்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு இந்த இடம். இதோ சரி, அது உளுந்தில் இருந்த பூ இது கயர். இப்போ பார்லி அரிசி. ஐயோ கருப்பு பேங்க்லாம் வெளியாயிடுச்சு. இதோ இவ்வளோ பார்லி அரிசி இருக்குது, இதுலேயுமே வந்து லைட்டாக பூச்சி பிடிச்ச மாதிரி இருக்குது. சரி, இதையும் நம்ம காய வச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் வெயிட் லாஸ்க்கு எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். சமைக்க ஃபீட் பண்ணும்போதே குடிக்கலாம்னு சொன்னாங்க, அதனால தான் தைரியமாக காய வைக்கிறேன். வெளியில போயிடும் வெயில வச்சோம்னா அதுக்காக மகி போய் இப்போ துணி காய போட்டுட்டு வரணும்.
துணி பாத்தீங்கன்னா நிறைய சேர்ந்துகிட்டே இருக்கு. ஏன்னா இவர் ஒரு நாளைக்கு மூணு நாலு வாட்டி கடைக்கு போயிட்டு வராரு, சில நேரம் எதையாவது மறந்துட்டு. அதனால மிஷின்குள்ளே இருக்கிற துணி, சேர்ல இருக்கிற துணி எல்லாத்தையும் இப்போ காய போடணும். ஸோ மகி காய போட்டுருவாங்க, அது ஈஸியான வேலை. மடிக்கிறது தான் கஷ்டமான வேலை, அதான் நம்ம பார்க்கணும். மக்களே இந்த மண்டை கடை 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 நாட்டுறது வேலை பார்த்து பார்த்து டயர்டாகி போயிட்டேன். நீ காலையிலேருந்து என்னென்ன வேலை பார்த்து தெரியுமா? பழைய சோறு உண்டா சாப்பிட்டோம், ஊதி வாட அதனாலயே நம்மளுக்கு மயக்கம் வந்துடும். உளுந்து காய போட்டேன், அப்புறம் வந்து அது பேர் என்னது, பார்லி அரிசி, பார்லி அரிசி காய போட்டேன். காலையில எந்திரிச்சு போனா போயிட்டு பால் காய்ச்சி குடிச்சா குடிச்சு விட்டு தண்டவாளம் பால காய போட்ட குடிச்சு விட்டு உட்காந்து என்ன வேலை மேல வேலை வாங்கிட்டு இருக்கேன். ஸோ நம்மளுடைய நாவாஸ் வேர்ல்டுக்காக நான் ஒரு ரெசிபி எடுத்துகிட்டு இருந்தேன் வீடியோ. சூப்பரான ஒரு ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன். அந்த லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த கேப்பில் தான் நான் வந்து பாத்திரம் தேய்ச்சிட்ருக்கேன். ஏன்னா வந்து வேலை செய்கிறதுக்கு டைம் இல்லாததுனால வீடே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி குப்பையாக கிடக்குது. அதனால் வந்து எப்பப்போ டைம் இருக்கோ அப்பப்போ வந்து வந்து சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கேன். டைம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா தம்பி அழுவுறாரு. சோ என்ன பண்றது? இங்க பாத்தீங்கன்னா நாகாஸ் வேர்ல்டுக்காக அபி ஏதோ செய்யறேன்னு சொல்லி செஞ்சா. நாகாஸ் வேர்ல்டுக்காக எக் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணேன், இங்க பாருங்க பார்க்கவே சூப்பரா இருக்கு. சோ செஞ்சு முடிச்சிட்டேன். நான் நாகாஸ் வேர்ல்டு சேனல்ல வந்து நான் வீடியோ அப்லோட் பண்றேன், பாப்பா கேட்டு இருக்குது. சோ வந்து நீங்களும் செஞ்சு பாருங்க. இப்ப கிச்சன் பாத்தீங்கன்னா கணக்கன்றவியா இருக்கு, இந்த பேலன்ஸ் இருக்கு, இதை மட்டும் ஒரு ஆம்லேட் போட்டு சாப்பிடலாம். ஸோ இப்போதான் கிச்சன்லாம் கிளீன் பண்ண போறேன். டெய்லி வந்து ரொட்டீன் இப்படி தான் போயிட்டு இருக்குது. இப்போ வந்து மகிக்கு வந்து ஒரு சூப்பரான அவருக்கு பிடிச்ச ஒரு பார்சல் வந்துருக்குது. அதுல என்ன இருக்கு அப்படின்னு இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இந்த பார்சல்ல இப்போ என்ன இருக்கு அப்படி பார்க்கலாம். பட் இது வந்து எனக்கு பிடிக்கும், மகிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லைட்டா ஜோதுடைய இது பிடிச்சிருக்கு. ஆக்சுவலா இது வந்து என்னோட ஃப்ரெண்ட் வந்து அவங்க ஊர்ல இருந்து போட்டு விட்டுருக்காப்ல. இது பார்த்து பாத்தீங்கன்னா ஊர்கா ஆனந்த் இத பார்த்து பாத்தீங்க சீர்காழியில இருந்து வந்திருக்குது. நமக்கு வந்து பார்சல் அண்ணா முந்தின நாள் தான் போட்டு விட்டாண்ணா, பார்சல் போட்டுற வாங்கிக்கோங்க அப்படின்னா. நாங்கள் வந்து இதை வாங்கி வந்து இதை ஏன்னா பார்சல் வந்ததில்ல, அதனால தொடாமல் அப்படி ஒரு ஓரமாக வச்சுருந்தோம் கொஞ்சம் வெயிலில் இருக்கட்டுன்னு வச்சுட்டு. இப்போ வந்து இதை நான் ஓப்பன் பண்ண அப்புறம் என்ன வந்திருக்கு அப்படின்ட்டு ஏன்னா இப்போலாம் ஸ்டாக் ஆஃப் போட்டு ஓகே கரெக்டாக ஓகே மாதிரி தெரியல. இதெல்லாம் போட்டு செம்ம சேஃப்டி வந்துருக்காங்க, நல்லா சேஃப்டியாக அனுப்பிச்சு விட்ருக்காங்க. சீர்காழிங்க ஓகே. அடுத்து சட்டியில எண்ணெய் வைக்கிறோம், பரபரம் போட்டு பொரிக்கிறோம், லபக்குன்னு திங்கிறோம். அவ நடக்கும் அது என்னடா அவுக்க முடியல. ஆனந்தே காருங்க கூட ஸ்டாங்க வாட கட்டி வச்சிருப்ப. தோ பாய் சம மெல்லிசா இருக்கு மச்சான். தோ வடகம் பொரிச்சா சூப்பரா இருக்கு. ஓகே ஒண்ணு இது ஸ்மெல் வராதுடா. இதுல என்ன வச்சிருக்காங்கன்னு பார்த்தலாம். ஏ ஏதோ மாவுன்னு நினைக்கிறேன், எனக்கு பிடிச்சது நினைக்கிறேன். கத்திரிக்காய் சாப்பிட்டு சாப்பாட்டுக்கு தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்கும் அவன் கேட்பான் அந்த என்னமே எப்போ பார்த்தாலும் ஊருக்காக சாப்பிட்டுருக்கீங்க. நான் சொல்லுவேன் எனக்கு ஊருக்காக ரொம்ப பிடிக்கலான்ட்டு அப்போ சொன்னான் என்கிட்ட. எங்கள் அம்மா ஊருக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கள் அம்மா வந்து ஊருக்காக நான் எங்கேயாவது போனாலும் ஊருக்காக ஸ்பெஷலாக இருந்து வாங்கிட்டு வந்துடுவேன் நான். அப்போ சொன்னால் எங்கள் அம்மா ஊருக்காக சூப்பராக செய்வாங்க அப்படின்னா.
திருப்பி அம்மா ஊருக்கு போவேன், போற உடனே உங்க வீடு வந்துட்டு போறேன், அப்போ ரெண்டு பாட்டில் இதே மாதிரி கொடுத்துருவேன். நீ வட்டல் வடகம் இதெல்லாம் கொடுக்குறியோ இல்லையோ அங்கிருந்து மட்டும் கொடுத்துருவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது. மாவத்தல் வந்து எனக்கும் பிடிக்கும், அபிக்கும் பிடிக்கும். எங்க அம்மா வந்து அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க வீட்டுல இருக்கும்போது, குழம்புல வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்டா இருக்கும். எனவே ஆனந்த் அம்மாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிடு. ஓகேவா, வாங்க அடுத்து என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஊருக்காக பார்த்தாச்சு, டெமோ பண்ணி பார்க்கலாம். அப்படி தான் இருக்காது. ஸோ பழைய சோழ இருக்கும் போது உடனே ரிப்பன் கட் பண்ணி வேண்டாம். இந்த மட்டும் அதை வச்சு போது பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். தண்ணி படக்கூடாது. ஒரு ஒரு கை இப்படி சாப்பிடுது. தனியாக சாப்பிடுவாங்க. பார்க்க தாயிட்டாரு தெரியுமா? நீமா நான் ஒரு படி தான் சாப்பிட்டு காட்டுறேன். நம்மளுடைய நாகாஸ் வேர்ல்டில் வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஸ்போர்ட்ஸ் ப்ரா எப்படி வந்து வீட்லேயே தைக்கிறது, ஓல்டு டிஷர்ட் வச்சுருந்தேன். சரி, இப்போ அதோட பேலன்ஸ் இருக்கு. இதை வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, காய்கறி வைக்கிறது பை ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுக்கிறதுக்காக தைக்க போறேன். ஸோ இந்த டிசைனை வெளிப்பக்கமாக விட்டு உள் பக்கமாக இந்த பிளைனாக வர மாதிரி. ஸோ இப்போ அடுத்து அதுதான், ஏன்னா மகிய கடைக்கு போக போறாங்க காய் வாங்குறதுக்கு. அடுத்து அந்த வேலைக்கு தான் அனுப்பிவிடணும். அப்போ குழந்தைய வச்சுட்டு நாங்களும் வெளில போக முடியும். நீ தான் போயிட்டு வரணும். இதோட அஞ்சு வாட்டி குளிச்சுட்டேன், வெளில போயிட்டு வந்து போயிட்டு வந்து என்ன பண்றது, இப்படியே பார்த்து பார்த்து தண்ணி பஞ்சம் வந்துரு போல இருக்கு. இப்ப இத வந்து நான் இப்படியே ஜாயின் பண்ணி அடிச்சிட்டேன்னா கேரட்டு இந்த மாதிரி வருது. ஏன்னா தண்ணியில வச்சே காவையில தண்ணி கோத்துச்சுன்னா சீக்கிரம் கெட்டு போயிடுது. அதனால இந்த மாதிரி தச்சு வச்சுக்கலாம். ஒரு நாடா மாதிரி ஒரு சைடு வச்சுட்டோம் அப்படின்னா அப்படியே துணியை வந்து இப்படி கட்டி வச்சிடலாம். கட்டி வச்சுனா சூப்பரா இருக்கும். காமெடியா பேசுறா? ஓகே தைக்கிறேன். தலை சேர கூட அம்மா அப்படி சேர கூட தைக்கிறேன். சூப்பர் ஸ்டார் வந்திருக்காரு, நீ பாக்கல? இந்த பக்கத்து நின்றுட்டு இருக்காரு. இது இந்த இது இருக்குது, இறங்குதான்னு பாக்குறேன். ஆமா, உன்னை கேட்டாரு கார்ணியா தேவியை பார்க்கணும், கூப்பிட்டு வாங்கண்டு. அந்த ரப்பர்ல இறங்குது. என்ன பண்ணலாம்? என்ன நானே ரொம்ப சோகமாயிட்டேன். இப்ப நான் தச்ச பையில காய்கறியை தூக்கி போட்டுடலாம். ஸோ பேவர்க்காய் மட்டும் வீடியோக்காக கழுவி காய் தொடச்சி வச்சுருக்கேன், அதை மட்டும் போட்டுடலாம். மீதியெல்லாம் இனிமேல் தான் நான் கழுவணும். டயர்டாக இருக்குது ரொம்ப, வேலை இருந்துகிட்டே இருக்கிறதுனால. ஸோ ஓகே, பார்த்தீங்களா, போட்டு அப்படியே எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா தண்ணியே விடாது. தண்ணி விட்டாலும் இந்த துணி நம்மளுக்கு எடுத்துக்கும். ஸோ காய்கறி வந்து ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும், அதனால தான் இதை தச்சிட்டேன். ஸோ மகியுடைய ஒரு டிஷர்ட் வந்து ரெண்டு விதத்தில் எனக்கு யூஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இதுக்கப்புறம் வந்து நிறைய வேலைகள் இருக்கு. வீடு இருக்கிற கண்டிஷன்லாம் உங்ககிட்ட காமிச்சதுனா அப்படின்ட்டு போயிருப்பீங்க மூஞ்சிலேயே. அதனால தான் காட்டலை. மற்றதெல்லாம் நான் போய் வேலையை பார்க்குறேன் இப்போ. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நாகாஸ் மீடியா நாகாஸ் மல்டிசேனல் ரெண்டையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு லைக்கு ஒரு ஷேரு முடிஞ்சா டைம் வந்தால் ஒரு கமாண்டு அவ்வளோதான். முடிஞ்சு போச்சு, பாய்.